ஒப்பந்த குத்தகை மருத்துவர் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். ஒப்பந்த குத்தகை மருத்துவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் என முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒப்பந்த குத்தகை மருத்துவர்களின் குறைகள் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமலேயே உள்ளது. அவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வது என்பது முடியாத காரியமே. இருந்தாலும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்று அதனை அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சுகாதார அமைச்சராக நான் பணியாற்றிய காலத்தில் 4053 நிரந்தர வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். மருத்துவ நிபுணர்கள், பல் மருத்துவ நிபுணர்கள், மருந்தக நிபுணர்கள் என இந்த 4053 பேரை உருவாக்க முடிகிறது என்றால் இப்போதைய அரசாங்கம் அதுபோல் சிந்தித்து மாற்றங்களை கொண்டு வர முடியும். அவசர பிரிவுகளில் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருப்பதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மருத்துவத்துறை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் விரைந்து தீர்வு கண்டால் மட்டுமே ஒரு சுமூகமான நிலையை உருவாக முடியும். நாட்டில் இந்த மருத்துவத்துறை மிக மிக முக்கியமான ஒரு துறையாகும். மருத்துவத்துறை பலவீனமடைந்தால் அது மக்களுக்கே பாதகமாக முடியும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே வேளையில் மிகுந்த நெருக்குதலை அரசாங்கத்திற்கு ஒப்பந்த குத்தகை மருத்துவர்கள் தரவும் கூடாதென குழுவார் சிபந்தார் என்ற தலைப்பில் அவர் நடத்திய யூடியூப் நேர்காணல் வாயிலாக கேட்டுக்கொண்டார். யுனைஸ்வரின் வெற்றியை தேர்தல் நீதிமன்றம் உறுதி செய்தது. சகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனைஸ்வரின் வெற்றியை தேர்தல் நீதிமன்றம் உறுதி செய்தது. சகாமாட் தொகுதியில் போட்டியிட்ட யுனைஸ்வரனும் அவரது ஏஜென்சியும் தேர்தல் விதிமுறைகளை மீறி உணவுப் பொட்டலங்களை விநியோகித்ததாக மூவார் தேர்தல் நீதிமன்றத்தில் தான் ஸ்ரீ ராமசாமி வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை மூவார் தேர்தல் நீதிமன்றத்தில் நேற்று நடத்தப்பட்டது. விசாரணை முடிவில் ஆர் யுனைஸ்வரனின் வெற்றி நியாயமானது என்றும் தேர்தல் முறைகேடுகள் எதுவும் நிகழ்த்தப்படவில்லை என்றும் இறுதி முடிவு எடுக்கப்பட்டது. இதே சகாமாட் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி கண்ட தான் ஸ்ரீ ராமசாமி 1954 தேர்தல் சட்டத்தின் விதிமுறையின் கீழ் தவறு செய்திருக்கிறார் என நீதிமன்றம் அறிவித்தது. இதனை அடுத்து ஆர் யுனைஸ்வரனுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தலா 30,000 இழப்பீடாக வழங்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. சாலை போக்குவரத்து இலாக்காவுக்கு 800 மில்லியன் வருமானம். கடந்த பிப்ரவரி மாதம் வரையில் சாலை போக்குவரத்து இலாக்கா 800 மில்லியன் வருமானமாக பெற்றுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலகங்சாரில் நடைபெற்ற புதிய போக்குவரத்து இலாக்கா முகப்பிடத்தை திறந்து வைத்த பின்னர் மலேசிய சாலை போக்குவரத்து இலாக்காவின் நிர்வாகவியல் இயக்குனர் முகமது தர்மிசி அப்துல் தாலிப் இதனை தெரிவித்தார். மலேசிய போக்குவரத்து இலாக்காவின் தலைமை இயக்குனர் டத்தோ ஜைலானி ஹஷிம் வெளியிட்ட அறிக்கையை அவர் வாசித்தார். பேரா மாநிலத்தில் மட்டும் 28.8 மில்லியன் வருவாயாக பெறப்பட்டுள்ளது. 196,000 ஜேபிஜே மொபைல் கவுண்டர்ஸ் வாயிலாக பெறப்பட்டுள்ளது. 1.7 மில்லியன் ஜேபிஜே முகப்பிட சேவைகள் வழியாக பெறப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். நரம்பியல் பிரச்சனைகள் உள்ள தொழிலாளர்களுக்கு நியூரோ மோடலேஷன் தெரப்பி சிகிச்சை, மனிதவள அமைச்சர் வா சிவக்குமார் அறிவிப்பு. இந்திய தலைநகர் புதுடில்லி ஐபிஎஸ் மருத்துவமனையில் வழங்கப்படும் நியூரோ மோடலேஷன் தெரப்பி சிகிச்சையை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிட்டியதாக மனிதவள அமைச்சர் வா சிவக்குமார் தெரிவித்தார். பிரிகிசோ மறுவாழ்வு பயிற்சி மையம் மற்றும் ஐபிஎஸ் மருத்துவமனை ஆகியவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்பு 2011 முதல் சைபர் டைனி HALR ரோபோக்களை பிராந்தியத்திற்கு விநியோகித்ததன் மூலம் தொடர்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் செயல்பாட்டு மற்றும் நரம்பியல் பிரச்சனைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு நியூரோ மோடலேஷனின் திறனை ஆராய்வதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் என்று அவர் சொன்னார். நியூரோ மோடுலேஷன் தெரப்பி சிகிச்சை திட்டம் என்பது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு தூண்டுதலை வழங்கும் ஒரு முறையாகும். இந்த செயல்முறை புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்கலாம் அல்லது காயம் அல்லது நோய் காரணமாக சேதம் அடைந்துள்ளவற்றை மேம்படுத்தலாம். கூடுதலாக நியூரோ மோடுலேஷன் சிகிச்சையானது சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ பங்களிப்பாளர்களுக்கான நியமிக்கப்பட்ட மறுவாழ்வு மையமான பெர்கேசோ மறுவாழ்வு மையத்தில் தற்போதுள்ள சைபர்நெக்ஸ் சிகிச்சைக்கு ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையாக செயல்பட முடியும்.
ஐபிஎஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சச்சின் காந்தாரி எங்களை வரவேற்று மருத்துவமனையின் வசதிகள் மற்றும் நியூரோ மோடுலேஷன் துறையில் நிபுணத்துவம் குறித்து விரிவான விளக்கங்களை வழங்கினார். 2 கோடி வெள்ளி இழப்பீடு கேட்டு முட்டை இறக்குமதி நிறுவனம் அஸ்மின் அலி மீது வழக்கு. நாமக்கல் முட்டைகளை மலேசியாவுக்கு இறக்குமதி செய்து வரும் JNE அட்வான்ஸ் நிறுவனம் கோம்பாக் தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்மின் அலி மீது 2 கோடி வெள்ளி நட்டையீடு வழக்கு தொடுத்துள்ளது. திறந்த வெளி டெண்டர் முறையை பயன்படுத்தாமல் நாமக்கல் முட்டைகளை இறக்குமதி செய்ய நேரடி குத்தகையை பெற்றார் என அஸ்மின் அலி எழுப்பியுள்ள குற்றச்சாட்டு தனது வர்த்தகத்தை பாதித்திருப்பதாக வர்த்தகர் தீபக் ஜெய்கிஷன் அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தாம் அவ்வாறு பேசியதை அஸ்மின் அலி மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் பொதுவான மன்னிப்பு அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மீண்டும் அதுபோல் பேச மாட்டேன் என்ற உத்தரவாதத்தையும் அஸ்மின் அலி வெளியிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். March 11 கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அஸ்மின் அலி மேற்கண்டவாறு பேசியிருந்தார். அவர் அவ்வாறு பேசியிருந்தது தமது நிறுவனத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது எனவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலுக்கிந்தான் மணிக்கூண்டில் பாதுகாவலரை தாக்கி கொள்ளை. தெலுக்கிந்தான் மணிக்கூண்டு பகுதியில் காவலில் இருந்த பாதுகாவலர் ஒருவரை தாக்கி கொள்ளையிடப்பட்டுள்ளது. ஹிலிர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் அகமத் அன்னான் பஸ்ரி நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நேற்று அதிகாலை 2 மணிக்கு இப்பகுதியில் கொள்ளை சம்பவம் ஆடவர் ஒருவரால் நிகழ்த்தப்பட்டதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. களிப்பறை பகுதியில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த பாதுகாவலரை கோடாரி கொண்டு தாக்கி அவரை கட்டி போட்ட பின்னர் அங்கிருந்த கைபேசி உபகரண கடையிலிருந்து 70 கைபேசிகளை கொள்ளையன் கொள்ளையிட்டு சென்றார். அங்கு விரைந்த போலீஸ் சில தடயங்களை கண்டெடுத்துள்ளனர். அவற்றை கொண்டு கொள்ளையனை விரைந்து பிடித்துவிட முடியும் என அகமத் அன்னன் பசுரி தெரிவித்துள்ளார். கொள்ளையினால் தாக்கப்பட்ட 60 வயது மதிக்கத்தக்க பாதுகாவலர் தெலுக்கிந்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். களவாடப்பட்ட கைபேசிகளின் மதிப்பு 3 லட்சம் வெள்ளி ஆகும். சுற்றுலா பகுதியில் நடத்தப்பட்ட கொள்ளை என்பதால் போலீசார் தீவிர கவனம் செலுத்தி கொள்ளையினை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். போலீஸ்காரரை மோதி தள்ளிவிட்டு தப்பியோடிய கார் ஓட்டுநர். மோட்டார் சைக்கிளில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போக்குவரத்து போலீஸ்காரர் ஒருவரை புரோட்டான் சாகா காரில் மோதி தள்ளிவிட்டு தப்பியோடிய கார் ஓட்டுநர் ஒருவரை பத்தாலஞ்சையா போலீஸ் தேடி வருகிறது. பத்தாலஞ்சையா மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபக்ருடீன் அப்துல் ஹமீத் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இத்தகவலை தெரிவித்தார். நேற்று மாலை மணி 4:19 டேசா மந்தாரிகோட் வீடமைப்பு பகுதிக்கு அருகே இச்சம்பவம் நிகழ்த்தப்பட்டுள்ளது. சாலையில் சென்று கொண்டிருந்த போக்குவரத்து போலீஸ் வீரரை காரால் மோதி தள்ளிவிட்டு அந்த நபர் தப்பி ஓடினார். இச்சம்பவத்தில் காயமுற்ற போலீஸ் வீரர் தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைக்கு பிறகு அவர் தேறி வருகிறார். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் 0107-329-0749 என்ற எண்ணில் போக்குவரத்து புலனாய்வு அதிகாரி இன்ஸ்பெக்டர் எம் சிவத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.